எவ்வளவு கியூட்டா பண்ணாங்கல்ல, கண்டிப்பா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இப்போ அடுத்து மொமெண்ட்ஸ் என்ன? சோ இவ்வளவு நேரமா நம்ம டான்ஸும் சிங்கிங்கும் பாத்துக்கோம். சோ இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு காமெடி பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்குலாம் சுலைஹா சுஃபிகா கூப்பிடலாம். வாங்க சுலைஹா. என்னதான் பண்ணிக்கிறாங்கன்னா தன் தேகத்தை அழகாய் காட்ட தங்கம் வைரம் தேவி என்று அழகு கொண்டாலும் புன்னகை என்ற புதுமை நம் இதழ்களில் இல்லை என்றால் அங்கு அழகு என்ற கேள்வி கூறினார். சரிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச சில நிகழ்ச்சியோட உங்களோட பயன்படுத்துறேன். ஒரு பையன் ஹெட் மாஸ்டர் போய், சார் கிங் மாஸ்டர் கீ போர்டர், மேக்ஸ் மாஸ்டர் மேக்ஸ் போர்டர், புரோட்டா மாஸ்டர் புரோட்டா போர்டர், இங்கே ஹெட் மாஸ்டர் தான் சார். அப்போ ஏன் சார் இந்த மண்ணையே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்பா அவன் பையனுக்கு போய், டே நல்லா படிச்சதானே எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்லா படிக்க அப்படின்னு சொல்றார். அப்படி படிச்சும் உனக்கு நல்ல காலேஜ்ல நல்ல சீட் கிடைக்குதா அப்படின்னு சொல்றார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், பணம் கொடுத்தா எல்லா காலேஜ்லயும் சீட்டு கிடைக்குதா, நீ ஒரு நல்ல சம்பளம் இருக்கா அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் ஒரு மனம் வைத்தேன், நான் இப்போ பறக்கும் தட்டை பத்தி பாடம் எடுத்துப்பேன், யாராவது பறக்கும் தட்டை பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஒரு பையன் டக்குன்னு எழுச்சி, நான் பார்த்துட்டேன் டீச்சர் அப்படின்னு சொன்னான். அது டீச்சர் கேட்குறாங்க, அப்படியா எங்கடா பார்த்த நீ அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பையன் சொன்னான், எங்க வீட்டுல எப்பப்பெல்லாம் சண்டை நடக்குமோ அப்பப்பெல்லாம் தட்டு பறக்கும் டீச்சர் அப்படின்னு சொன்னான். மாடுக்கும் மனுஷனுக்கும் என்னங்க வித்தியாசம்? மாடுக்கிறதுல பெல்லு, மனுஷங்களுக்குல செல்லு. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் எப்போ பார்த்தாலும் என் கனவுல ஒரு நன்றி வரான் டாக்டர் அப்படின்னு சொன்னார். டாக்டர் கேட்குறாங்க, நல்ல விஷயத்தை ஏதா இது சோகமாக சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு பேஷண்ட் சொன்னான், அது இல்லை டாக்டர், கூடவே ஒரு சாமியாரும் வர்றாரு டாக்டர் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஏன் டாக்டர் கேட்குறாங்க, சரி வேலை செய்ய உனக்கு தூக்கு மாத்திரம் தரவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேஷண்ட் சொல்கிறான், தூக்க மாத்திரம்லாம் ஒன்று வேணாம், அந்த சாமியாரை மட்டும் வராம பார்த்துக்கிட்டா போதும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பையன் எக்ஸாம் வாங்க அவன் கையை பார்த்து எழுதிட்டான். அப்போ அவங்க சார் வந்து, என்னடா நீ கை ஃபுல்லா எழுதி வச்சு இதை பார்த்து எழுதிக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவர் சொல்கிறான், நீங்க தானே சார் சொல்லிங்க, தன் கையிலே தனக்கொழுது, உன் கையில் தான் நீ எழுதாக இருக்கிறது, அதான் சார் அதை பார்த்து பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரேஷன்ல இடம் குறையும், ஃபேஷன்ல உடல் குறையும். ஒரு பொம்பை இன்னும் பொம்பளைக்கிட்ட, ரேஷன் காரணம் முடிச்சு ரேஷன் கடையில் வேலை செய்ய வேணாங்க முடிச்சு தப்பா அப்படின்னு தெரியும், எப்போ பார்த்தாலும் இடைய குறை இடைய குறை இடைய குறைனே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு பைக்கியும் பைக்கிட்டேன், அது உலகத்தையே அழித்து போறேன்டா அப்படின்னு சொல்லுது. அது இன்னும் அது பொம்பைக்கு சொல்லுது, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நான் ரப்பர் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. காதல் ஈரம் படாமல் கடவுள் கண்டவர் இருக்கலாம், ஆனால் கண்டவள் ஈரம் படாமல் கடவுள் கண்டவர்கள் வாழ்க்கை கண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. இயன்றவரை புன்னகையிடம் பேசுங்கள், கவலையை விடுவோம் கலவரங்கள் சிரிப்போம். ஹாங்காங் டிசிஏ ஸ்டாண்டர்ட் காமெடினா இவங்க தான் நாம வரும். ஸோ எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் சூப்பராக கலக்கிட்டாங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்னேஹா அடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்னது? அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டாடி மம்மி பாட்டு, டாடி மம்மி எல்லாமே இந்த குட்டீஸ் ஆட போகிறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சமத்தாக இருக்கா எனக்கு குரூப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு அமித்து, அனுஸ்ரீ, அக்ஷா, நிவேதா, பிரகதி அண்ட் கீர்த்திகாவை கூப்பிடலாம். கொரியோகிராஃபி பை தேவி பாபு. Hey, come in. Yeah.
ஹைலைட் வந்து அவங்க எண்டிங் தான். ஆமா கண்டிப்பா ரொம்ப கணபதி சொன்னாலே ஸ்டேஜ் ஆகும்ல. கண்டிப்பா ஆகும். அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ் தேவி பாபு அகைன்.